உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். பார்வையிலிருந்து தப்பிக்க போராடும் ராசிக்காரர்கள், நாம் செல்ல வேண்டிய கோயில்கள் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம். அதாவது சனி பகவான் வாங்கிய பஞ்சாங்கம் படி 19/12/2017 செவ்வாய்க்கிழமை காலை 9:59 மணி அளவில் சனி பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவான் 2.5 ஆண்டுகாலம் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. அதே நேரத்தில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் கடினமான காலம் உருவாகி கொண்டுள்ளது. எனினும் அதற்குரிய கோயில்களில் நாம் பரிகாரம் செய்தால் சனியின் வீரியம் குறைய வாய்ப்புள்ளதாக பல்வேறு ஜோதிடர்கள் கூறுகின்றனர். அதாவது மேஷம், கடகம், சிம்மம் உள்ளிட்ட ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நல்ல காலம் பிறந்துவிட்டது என்றே கூறலாம். அதே நேரத்தில் மற்ற ராசிக்காரர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய சில கோயில்கள் பற்றி பார்ப்போம். திருநள்ளாறு, அதாவது சனி பெயர்ச்சி என்றாலே காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தன்வாரணேஸ்வரர் ஆலயத்திற்கு இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகின்றனர். இங்குள்ள நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை தரிசித்தும் வருகின்றனர். சனி பகவானை தரிசித்து பரிகாரம் செய்ய திருநள்ளாறு மட்டுமல்ல இன்னும் சில ஆலயங்களுக்கும் சென்று வரலாம் என்கின்றனர் ஆன்மீக வல்லுநர்கள். அவரவர் ஊருக்கு அருகில் உள்ள சனீஸ்வரன் ஆலயங்களுக்கு சென்று வரலாம். அவை எங்கே உள்ளது தெரிந்து கொள்வோம். மேச ராசிக்கு அஷ்டம சனி முடிந்து பாக்ய சனி துவங்குகிறது. சனி இதுவரை துன்பம் தந்ததால் இனி சில பாக்கியங்கள் அதிர்ஷ்டத்தையும் தருவார். அதாவது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருநள்ளாறு கோயிலை எளிதில் அடையலாம். இது காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து 7 மணி நேர தொலைவிலும் திருச்சியிலிருந்து 4 மணி நேர தொலைவிலும் இது அமைந்துள்ளது. இங்கே வந்து இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா வட திருநள்ளாறு, அதாவது அகஸ்தியர் பல வருடங்கள் பூஜித்த லிங்கம் இந்த தலத்தில் உள்ளது. அந்த லிங்கம் சுயம்புவானது. அகஸ்தியருக்கு திருமண காட்சியை சிவபெருமான் இத்திருத்தலத்தில் காண்பித்தார். சனி பகவான் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டார். எனவே சனி பகவானை இத்தலத்தில் வழிபட சனி பகவானால் நமக்கு உண்டாகும் இன்னல்கள் தீரும் என்று கூறப்படுகிறது. சனி பகவானுக்கு பரிகாரம் சனி பகவான் இங்கு ஒரு தீர்த்தம் அமைத்து இருந்தார். அது சனி தீர்த்தம் ஆகும். இங்கு அமர்ந்துள்ள சனி பகவான் மங்கள சனீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இத்திருத்தலத்தை வட திருநள்ளாறு என்றும் சொல்கிறார்கள். திருநள்ளாறுக்கு சென்று பரிகாரம் செய்ய இயலாதவர் இத்தல சனீஸ்வரனுக்கு வந்து பரிகாரங்களை செய்யலாம். இந்த வட திருநள்ளாறுக்கு எப்படி செல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சென்னை பல்லாவரத்தை அடுத்துள்ள பொலிஞ்சலூரில் உள்ளது இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம். சென்னையில் உள்ள நவகிரக கோயில்களுள் சனி பகவான் அம்சத்திற்குரிய கோயிலாக இது விளங்குகிறது. சென்னை எழும்பூரிலிருந்து 1 மணி நேர தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் 52J, 52F முதலான பேருந்துகள் இந்த கோயிலுக்கு அருகாமையில் செல்லும். அடுத்ததாக சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஒரு கோயிலை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது சென்னை மேற்கு மாம்பலம் வெங்கடாஜலம் தெருவில் அருளாட்சி புரிந்து வருகிறார் வட திருநள்ளாறு சனி பகவான். சனீஸ்வர பகவான் சாந்த மூர்த்தியாக காக்கா வாகனத்தில் அமர்ந்து நீலாம்பிகையுடன் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்ப இந்த திருத்தலத்திற்கு பஞ்சமுக அனுமார், யங்யா விநாயகர் போன்றோரும் அருள்கின்றனர். ரிஷப ராசியினருக்கு சனி யோகாதிபதி என்பதால் ரிஷபம் ராசியினரை சனி பாதிப்பதில்லை. ஆனால் உங்களை சுற்றியிருப்போரை பாதிக்கும். அதாவது தாய் தந்தைக்கு மருத்துவ செலவு, அவர்களால் சங்கடம், நெருங்கிய உறவுகளை இழத்தல், உறவினர்களுக்கு அறுவை சிகிச்சை, பொருள் காணாமல் போதல், தொழில் முடக்கம் அல்லது மந்தம் போன்றவை காணப்படும். அடுத்ததாக இதுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தியாகராய நகரில் இருந்து மேற்கு திசையில் அமைந்துள்ளது இந்த மேற்கு மாம்பலம். நடந்து செல்லும் தூரமே இருந்தாலும் கூட பேருந்தில் செல்வது மிகவும் எளிதானதாக இருக்கும். அடுத்தது சென்னை பூந்தமல்லியில் உள்ள கோயிலுக்கு எப்படி, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது சென்னை பூந்தமல்லியில் அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் சனி பகவான் விசேஷமாக அருள் புரிகிறார். இவரை வழிபட்டால் சனி பாதிப்பிலிருந்து குறிப்பாக நோய் உபாதைகளிலிருந்து தப்பலாம். குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதம் உண்டாகும் என்பதால் அனுசரித்து செல்லவும். 8-12 சனி மறைவதால் சிறுநீரகம், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் தருவார். சிலர் வெளியூர் வெளிநாடு செல்லவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பூந்தமல்லி கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை வாயில் வழியாக பூந்தமல்லி வந்தடைந்தால் அங்கிருந்து நடந்து செல்லும் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயில். அடுத்ததாக அருங்குளம், அதாவது இங்கு அருளும்
அகத்தீசர் சனி பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்டவர். இவரை தரிசித்தால் சனி பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் என சனி பகவானே ஈசனிடம் வரம் பெற்றதாக ஐதீகம். கடக ராசிக்காரர்களுக்கு இது பொன்னான காலம் என்றே கூறலாம். எதிரி ஒளிந்தான், கடன் தீர்ந்தது, தொழில் உயர்கிறது, அடிச்சத லக் என பிறர் பேசும் அளவு ஒரு யோகம் வந்து சேரும். பெண்களால் யோகம் வரும். அடுத்ததாக இந்த அருங்குளம் எப்படி செல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருவள்ளூர் திருத்தணி வழித்தடத்தில் திருவள்ளூரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அருங்குளம். அதே நேரத்தில் திருத்தணியிலிருந்து எளிதில் சென்றுவிடும் தொலைவில் உள்ளது. உங்கள் வசதியை பொறுத்து அந்த பயணத்தை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்தது கோயில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏரிக்குப்பம் எந்திரசனி. அதாவது திருவண்ணாமலை அருவியில் உள்ள ஏரிக்குப்பத்தில் இவர் எந்திரம் பொறித்த சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். பல்லாண்டுகளுக்கு முன் இப்பகுதியை ஆண்ட சிற்றரசர் ஒருவர் இங்கு சனீஸ்வரருக்கு கோயில் எழுப்ப விரும்பினார். சனீஸ்வரர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் என்பதன் அடிப்படையில் எந்திரங்களை பிரதிஷ்டை செய்து சிவலிங்கத்தின் பான வடிவிலேயே சிலை அமைத்து கோயில் எழுப்பினார். பல்லாண்டுகளுக்கு பின் கோயில் அழிந்து சுவாமி சிலை மட்டும் திறந்த வெளியில் இருந்தது. பின் பக்தர்கள் இங்கு சுவாமி இருந்த இடத்தில் கோயில் எழுப்பினர். அதாவது எந்திரங்களுடன் இருப்பதால் இவருக்கு எந்திர சனீஸ்வரர் என்றே பெயர் ஏற்பட்டது. மூலஸ்தானத்தில் தாமரை பீடத்தின் மீது 2.5 அடி அகலம், 6.5 அடி உயரத்துடன் அமைந்த சிவலிங்க அமைப்பில் சனீஸ்வரர் காட்சியளிக்கிறார். சிலையின் உச்சியில் சிவனைப் போலவே சூரியன் சந்திரன் உள்ளனர். நடுவே காகம் இருக்கிறது. லிங்க பானத்தின் மத்தியில் அறுகோண அமைப்பில் உள்ள ஷட்கோண எந்திரம் உள்ளது. இந்த சிலையில் நமச்சிவாய என்னும் சிவ மந்திரம், பீஜாஷ்யா மந்திரம், லட்சுமி கடாட்சிய மந்திரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த ஏரிக்குப்பம் எப்படி செல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருவண்ணாமலையிலிருந்து 1 மணி நேரத்துக்கும் குறைவான பயண தொலைவில் தான் இது அமைந்துள்ளது. ஏரிக்குப்பம் அதாவது தேசிய நெடுஞ்சாலை எண் 38 வழியாக சென்றால் எளிதில் செல்லலாம். ஆரணிக்கும் மிக அருகில் உள்ளது. அடுத்ததாக திருவாதவூர், அதாவது திருமறைநாதர் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருவாதவூர் திருமறைநாதர் வேதநாயகி அம்மன் கோயிலின் சனி பகவான், அதாவது திருமறைநாதரை வழிபட்டு சாப விபூசணம் பெற்றார். சூரிய பகவானின் மைந்துனனான சனி பகவானுக்கு மாண்டவிய முனிவரின் சாபத்தால் பாதம் முடமானது. சனி பகவான் தனது தந்தையான சூரிய பகவானிடம் முறையிட்டார். இருவரும் சேர்ந்து மாண்டவிய முனிவரிடம் சாப விமோசனம் கேட்டனர். அப்போது மாண்டவிய முனிவர், பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையின் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது திருவாத ஊர்த்தலம், அங்குள்ள திருமறைநாதரை நியமப்படி வணங்கினால் உன் சாபம் சரியாகும் என்றார். அதன்படி சூரியனும் சனியும் திருவாதவூர் தலத்திற்கு வந்து நியமப்படி நீராடி சிவனை வணங்கினர் என்று கூறுகின்றனர். அதாவது திருவாதவூரில் வழிபட்டவரை வருத்தாதே என்று கேட்டுக்கொண்டார். பின்பு சனீஸ்வர பகவானின் வாதம் நிவர்த்தியாகி சிவன் எதிரிலேயே அமர்ந்த திருக்கோலத்தில் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். சனி பகவான் இங்கு தனி சந்ததியில் அருள்கிறார். இத்தலத்துக்கு ஈசனை வழிபட சனி பாதிப்பிலிருந்து தப்பலாம். இத்தலம் மதுரைக்கு வடகிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அதாவது எப்படி செல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மதுரையிலிருந்து வெறும் 45 நிமிடங்களில் செல்கிற தொலைவில் உள்ளது திருவாதவூர். இவ்வூர் சரித்திர புகழ்பெற்ற பகுதியாகும். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து மேலூர் சாலை வழியாக சென்று ஒத்தக்கடையிலிருந்து வழப்பக்கம் திருவாதவூர் சாலையை அடைய வேண்டும். செல்லும் வழியில் சங்கரதாழ்வா திருக்கோயிலும் 18ஆம் படி கருப்புசாமி கோயிலும் வரும். அங்கிருந்து தோராயமாக 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருவாதவூர் கோயில். நன்றி நண்பர்களை, எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வீடியோவை எங்கள் சேனலில் போஸ்ட் செய்ய உங்கள் வீடியோவை தமிழ் டேட்டா சேனல் @gmail.com க்கு அனுப்புங்கள்.